விடுதலை தினத்தை முன்னிட்டு இந்த தேசிய மனித உரிமை கழகம் அவரும் நேதாஜி அண்ணன் வாழும் இளைய நேதாஜி சுவாமிநாதன் அண்ணன் அவரும் தங்கமயில் அவர்களும் மீனாட்சி மிஷன் மருத்துவமனை இந்த மூன்று யூனிட்டும் சேர்த்து சிறப்பாக 25வது ஆண்டு வெள்ளி விழா காணும் இந்த வேளையில் எத்தனை ஆயிரம் பிளட் டொனேட்டு பண்ணியிருக்குன்னு சொல்லி பெருமையோட மீனாட்சி மிஷன் ஆஸ்பத்திரியோட பிளட் கேம்ப்போட மேனேஜர் ரவி அண்ணன் சொன்னாங்க. இதே கேம்ப்பில் நானும் 18 வருஷமாக கொடுக்குறன்றது பெருமைப்படுறேன். எனக்கு இது என்னால் முடிஞ்சது வருஷத்துக்கு 2 ட்ரிப் கொடுக்குறேன். இப்போ 1 ட்ரிப்பும் சுவாமி விவேகானந்தர் பிறந்தநாள் அன்றைக்கி 1 ட்ரிப் கொடுப்பேன். என் நண்பர்களும் என்னோடய ரசிகர் மன்ற அனைத்து ரசிகர்களையும் கூட்டு வந்து என்னால் முடிந்த அளவுக்கு மினிமம் 20 பேர் கூட்டு வந்து வருஷத்துக்கு வருஷம் முன்னேற்றத்திற்கு உதவி பண்ணுற அளவுக்கு என்னால் முடிஞ்ச உதவி பண்ணி கொண்டிருக்கேன். ரமேசன் அவர்கள் வந்தவுடன் புறப்பட வேண்டும் என்றுதான், அவர் காலடி பதிந்தாலே எங்களுக்கு போதும் என்ற நிலைதான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனாலும் கூட ஒரு பெரிய மனிதர் ஒரு மதுரையில் மட்டுமல்ல, மதுரையில் தொடங்கி மதுரையில் தமிழகம் எங்கும் பல்வேறு கிளைகளை உருவாக்கியதோடு மட்டுமல்லாது மும்பையிலே இன்றைக்கு மதுரையில் இருந்து ஒரு தொழிலதிபர் இவ்வளவு பெரிய வெற்றியை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அது மதுரைக்கு பெருமையாக நாங்கள் கருதுகிறோம். இந்த மதுரையை காரணம் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். மதுரையின் பெருமையாக அதை நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் வந்திருக்கின்ற அந்த அவையில் சொல்லுகிற போது சொன்னார்கள், நிகழ்வோடு இது 100 ஆண்டு காலம், இது 100 ஆண்டு காலம் பல்லாண்டு வாழ்க, 1000 காலத்து பயிரென்று திருமண உறவுக்கு ரத்த உறவாக இருக்கிற திருமண உறவுக்கு 1000 காலத்து பயிரென்று சொல்வார்கள். இது 100 ஆண்டு காலம் இந்த ரத்த தான முகாம் தொடர வேண்டும் என்று சொன்னார்கள். இதற்காக உங்களிடத்தில் வெளிப்படையாக சொல்வது என்று சொன்னால், ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இதற்கு லட்சங்கள் செலவாகும், ரத்த வங்கி உருவாக்குவது என்றாலும் எல்லோருக்கும் ரத்தம் கிடைப்பதென்றாலும் என்ன செய்ய வேண்டும் என்பதை செய்யுங்கள் என்று சொல்லி ரத்தத்திற்காக தன்னுடைய பொருள் செலவை செய்கின்ற ஒரு உத்தமராக அண்ணன் ரமேஷ் அவர்கள் இருக்கிறார் என்கிற போது அவருடைய செல்வத்தை அவருடைய பொருளை அவருடைய நிறுவனத்தால் மக்கள் கொடுத்தார்கள், அதை மக்களுக்கே கொடுக்கிறேன் என்று சொல்லுகிற பக்குவம் யாருக்கு வரும்? இது தான் பெற்றது அல்ல, இறைவன் கொடுத்தது, மக்கள் கொடுத்தது, அதை மக்களுக்கே கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார்கள்.